அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதுரை மாவட்டத்திற்கான பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி முடிவுற்ற திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டி புதிய பல திட்டங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயம் இன்றைய நாள் மதுரை மாவட்ட மக்களுக்கான ஒரு சிறந்த நாள், ஒரு நல்ல நாள் என்றே நான் நினைக்கின்றேன். ஏறக்குறைய 319 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு நடைமுறையாகியிருக்கிறது. அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற செய்தி. அது போக புதிதாக 11 அறிவிப்புகளை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது மற்றற்ற மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையினுடைய சமூக பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் வேலையின்மை. வேலையின்மைக்கான அடிப்படை காரணம் இங்கே தொழில் வளர்ச்சி அடையாதது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது தொழில் பேட்டைகள் போதுமான அளவு இல்லாதது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதுரையில் உடனடியாக ஒரு தொழில் பேட்டை அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அது மிகுந்த மதுரையினுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமான ஒரு அறிவிப்பு. அதே போல் மதுரையினுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்ற அடிப்படையில் மதுரையினுடைய புதிதாக மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடைகளுக்கான அறிவிப்பினை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே போல் மதுரையினுடைய போக்குவரத்து நெரிசல்களை குறைப்பதற்கு மதுரை நகர்ப்பகுதியில் மையப்பகுதியில் இருக்கிற சந்தைகளை வெளியிலே கொண்டு செல்வதற்கு 50 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 4 பாலங்கள், மாண்டேலா நகர் பாலம், விறகனூர் பாலம், அப்பல்லோ சந்திப்பு பாலம், அதே போல் ராஜாஜி மருத்துவமனையில் முன்னால் இருக்கிற சந்திப்பு பாலம் என்று 4 புதிய பாலங்களுக்கான அறிவிப்பை இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மதுரைக்குள் ஏனென்றால் மதுரையினுடைய போக்குவரத்து நெரிசலில் பாலங்களினுடைய தேவை மிக அதிகம். ஆனால் கடந்த 10 தமிழகத்தின் பிற நகரங்களை ஒப்பிடுகிற பொழுது நமக்குடைய வளர்ச்சியின் விகிதம் என்பது 1/4 பகுதி தான் இருந்தது என்பதை பார்த்தோம். எனவே இந்த பாலங்கள் அறிவிக்கப்பட்டு விரைவில் துவக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான 3 அறிவிப்புகள் இதிலே மிக கூடுதல் சிறப்போடு இருக்கிற அறிவிப்புகளாக மதுரை வைகையினுடைய வடகரையில் வந்து 100 கோடி ரூபாய் செலவில் புறநகர் சாலை வரைக்கான சாலை அமைப்பதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டை பார்வையிட சர்வதேசிய தரத்தோடு நவீன அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் போதுமான மருத்துவ வசதிகள், அதே போல் காளைகளுக்கான மருத்துவ வசதி உள்ளிட்டவைகள், சர்வதேசிய பார்வையாளர்கள் பல பார்வையாளர்கள் தங்குவதை போன்ற ஒரு அரங்கம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு நம்முடைய மாவட்டத்தின் மிக நீண்ட நாள் கோரிக்கையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை இன்றைய தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் மிக முக்கியமான இன்னொரு அறிவிப்பு, மதுரையினுடைய மத்திய சிறைச்சாலை புறநகர் பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக சொல்லி வந்தோம். சென்னையினுடைய மத்திய சிறைச்சாலை புறநகருக்கு மாற்றியதால் சென்னையினுடைய மையப்பகுதியில் கூட மிகப்பெரிய ஒரு இடம் கிடைத்தது. அது மருத்துவமனைக்கு பயன்படுத்தப்பட்டது என்பது நாம் அறிவோம். அதே போல் மதுரையினுடைய சிறைச்சாலை என்பது ஆதியிலே மதுரையினுடைய சிறைச்சாலை நமக்கு தெரியும், அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே இருந்த ராணி மங்கம்மாள் கட்டடத்திலே இருந்தது. அது ஒரு 40 காலம் அங்கே இருந்தது. அதற்கு பிறகுதான் அந்த சிறைச்சாலையை இன்றைக்கு இருக்கிற பகுதிக்கு 1905 மாற்றினார்கள். அது புதிய சிறைச்சாலை, அதனால தான் அந்த சாலைக்கு நியூ ஜெயில் ரோடு என்று பெயர். அதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு ஜெயில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தது. அன்றைக்கு நகரத்தின் நெரிசல் அதிகமானதனால் அதை புறநகருக்கு மாற்றினார்கள். இன்றைக்கு மாற்றப்பட்டு 115 ஆகிவிட்டது. இன்றைக்கு நகரின் மையப்பகுதியிலே இருக்கிறது ஒரு 35 இடம். எனவே அதை மாற்றி புறநகருக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதில் வந்து பல்வேறு ஆலோசனைகள் இருக்கிறது, நாங்கள் ஒரு ஆலோசனையும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு முதல் கட்டமாக சிறைச்சாலை வெளியிலே மையப்பகுதியிலிருந்து புறநகர் பகுதிக்கு மாற்றப்படும் என்ற அறிவிப்பை தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு அறிவிப்பு. மதுரையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக மையமாக அது மாற இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய திருப்பணிகளுக்கு ஏறக்குறைய 25 கோடி ரூபாயும், வசந்தராயர் மண்டபத்திற்கனுடைய புனரமைப்புக்கு 12 கோடி ரூபாயும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்புகள் எல்லாம் அனைத்தும் ஒரு 11 அறிவிப்புகள் இன்றைக்கு புதிய அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இந்த புதிய அறிவிப்புகள்
மதுரையினுடைய வளர்ச்சிக்கு, மதுரையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு, மதுரை மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்வதை போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமாக அறிவிப்புகளாக இது இருக்கிறது. உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ரெண்டு நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நானும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் திரு கணேசன், திரு ராஜேந்திரன் மூவரும் போய் பார்த்தோம். 20 நிமிடங்களுக்கு மேலாக முதல்வர் அவர்கள் மதுரையினுடைய கோரிக்கைகள் முழுமையாக ஏறக்குறைய 23 கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்தோம். அவைகள் அனைத்தையும் கேட்டு நிச்சயமாக படிப்படியாக நான் வந்து மதுரையினுடைய வளர்ச்சிக்கு எங்கள் அரசு பங்களிப்பு செலுத்தும் என்று கூறினார். இன்றைக்கே ஏறக்குறைய 6 முக்கியமான அறிவிப்புகள் நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனுவிலிருந்து 6-7 அறிவிப்புகள் வந்து இன்றைய அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.